ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் திஸ் இஸ் இவன் ஏ சரத்குமார் ஆன் பிகாஃப் ஆஃப் யூடியூப் விவசாய சேனலுக்காக இன்றைக்கி நம்ம இணைஞ்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து கடந்த போன மாதம் சரி இந்த மாதம் சரி உலக நாடுகளே பெரிய அளவில் அச்சுறுத்திட்டு வருது. இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு ட்ரக் ஒன்று கொடுக்கலாம், அந்த ட்ரக் மீன்ஸ் ஒரு மருந்து வந்து இருக்குது, இந்த மருந்து வந்து கொடுத்தோம்னா ஓரளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஐசிஎம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹச்சிக்யூ ஹைட்ரோக்ளோரோக்வினைன் இந்த மருந்து தான் வந்து அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷனு. ஸோ இந்த மருந்து எப்படி யூஸ் ஆகும், அது எதுக்கு கொடுக்கறது, பேசிக்காக அந்த மருந்து இதுக்காக கண்டுபிடிச்சதா இல்லை, இந்த மருந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கா அந்த வேர்ல்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, எது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இது எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதை பற்றி நம்ம முழுக்க டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்காக மிஸ்டர் விஷ்ணு இஸ் அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஒரு பிளாக் ரைட்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு சம்மந்தமாக வந்து எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். ஸோ இன்னைக்கு அவரை மீட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக யூடியூப் விவசாய சேனலில் இறங்கியிருக்கோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் யூடியூப் விவசாய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ போகலாம். வணக்கம் விஷ்ணு, இந்த ஹச்சிக்யூ ஹைட்ரோக்ளோரோக்வினைன் அப்படின்னா என்ன, இது எதுக்காக கொடுக்குற மருந்து? ஹைட்ராக்சி குளோரோக்வின். ஓகே, இந்த மருந்து வந்துட்டு ஆன்டி மலேரியல் ட்ரக்காக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது மருந்து நடைமுறைக்கு கொண்டு வரும்போது இது ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக்காக தான் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ வந்துட்டு மலேரியாவுக்கு வந்துட்டு பரவலாக இந்த மருந்தை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ருமாட்டிக் அர்த்ரைட்டிஸ், மூட்டு வாதத்துக்கு வந்துட்டு இந்த மருந்தை வந்துட்டு இப்போ பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நடைமுறையில இந்த மருந்து மூட்டு வாதத்துக்கு ஒரு முக்கியமான மருந்தா இருக்கு. ஆமா, ஹைட்ராக்சி குளோரோக்வின் வந்துட்டு நடைமுறையில இருக்கிற மருந்தா, புதுசா கண்டுபிடிச்சப்பட்ட மருந்து இல்ல, ஆல்ரெடி நடைமுறையில இருக்கிற மருந்தை தான் இப்போ வந்துட்டு நம்ம ஐசிஎம்ஆர் வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா பேஸ்டா, இந்த ஐசிஎம்ஆர் தான் முதல்ல இதை பிரிஸ்கிரைப் பண்ணாங்க, இல்ல உடனே வேற எங்கேயாவது இதை பிரிஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க ஃபாலோ பண்ணாங்களா? இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு இது வந்துட்டு 1950-60களிலே வந்துட்டு இந்த மருந்து வந்துட்டு நடைமுறையில இருந்தது. அதை வந்துட்டு இப்போ திருப்பி வந்துட்டு பிரான்ஸ்ல வந்துட்டு ஒரு ரிசர்ச் மேற்கொண்டாங்க. அந்த ரிசர்ச்ல வந்துட்டு 36 பேர் கொரோனால இன்ஃபெக்ட் பண்ணவங்கள வந்துட்டு 20 பேர்த்துக்கு வந்துட்டு இந்த மருந்து கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிற 16 பேர்த்துக்கு வந்துட்டு இந்த மருந்து கொடுக்கல, ஃப்ரீயா செட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த 20 பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொரோனா டெஸ்ட்ல வந்துட்டு பாசிட்டிவ்னு இருந்தவங்களுக்கு வந்துட்டு 6 நாட்களுக்கு அப்புறமேட்டு நெகட்டிவ் அப்படின்னு காட்டுச்சு. பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல 36 பேருக்கு ரெடி பண்ணி 36 பேருக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல அந்த மருந்து கொடுத்து பார்த்தாங்க. அந்த இதுல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்ததுனாலதான் அதுங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால அதுக்கப்புறமேட்டு ஒரு குட்டி கதை இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ட்ரம்ப், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா முந்திப்பான், அது மாதிரி ட்ரம்ப் வந்துட்டு இத பாத்துட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஎஸ் எஃப்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இங்க ஐசிஎம்ஆர் மாதிரி அங்க யூஎஸ் எஃப்டிஏ. அவரு வந்துட்டு யூஎஸ் எஃப்டிஏ கிட்ட வந்துட்டு இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்றாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொன்னா இப்ப யூஎஸ் எஃப்டிஏ வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணல, இந்த ட்ரக்கை வந்துட்டு குளோபலி மெடிசின் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கொரோனா வைரஸ்னு சொல்லிட்டு சொல்லல, அவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணல. ஆனால் வந்துட்டு அவங்க அப்ரூவல் ப்ராசஸ்ல இறங்கியிருக்காங்க, நிறைய ட்ரையல் டெஸ்ட்ல இப்போதான் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு ஐசிஎம்ஆர் வந்துட்டு இப்போ முந்தானத்து வந்துட்டு அதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபைல் ஆக்டிவ் ட்ரக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும், ப்ரொஃபைல் ஆக்டிவ் ட்ரக்கா வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொஃபைல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் டேர்ம் இருக்கு, மெடிக்கல் டேர்ம்ல ஒரு ப்ரொஃபைல் ஆக்சிஸ் இருக்கு. ப்ரொஃபைல் ஆக்சிஸ் பேத்தாலஜில வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளான்ட் அனிமல் அண்ட் ஹியூமன் பேத்தாலஜி எல்லாத்துலயுமே வந்துட்டு ப்ரொஃபைல் ஆக்சிஸ்னா ஒரு டேர்ம் இருக்கு. ப்ரொஃபைல் ஆக்சிஸ்னா ஒரு நோய் எனக்கு வரத்துக்கு முன்னாடி நான் பண்ற பிரிவென்டிவ் மெஷர்ஸ் ட்ரீட்மெண்ட், அந்த நோய் எனக்கு வராம தடுக்கிறதுக்கு நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், என்ன ஆக்ஷன் நான் மேற்கொள்றேன், ஏதாச்சும் ட்ரக் யூஸ் பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற போலியோ சொல்ற மாதிரி, மலேரியா இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி, வாக்சினேஷன் மாதிரி சொல்லலாம். ஆனா வாக்சினேஷன் இல்ல, வாக்சினேஷனும் ப்ரொஃபைல் ஆக்சிஸ் வேற டம் மாதிரி, பட் இல்ல அந்த மாதிரி சொல்லலாம். அந்த அது ரிலேட்டட், வாக்சினேஷன் ரிலேட்டட் ப்ரொஃபைல் ஆக்சிஸ். அப்படி ப்ரொஃபைல் அந்த ட்ரக் நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து ப்ரொஃபைல் ஆக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கொரோனா வரவதற்கு தடுப்பதற்காக நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக் தான் ப்ரொஃபைல் ஆக்டிவ் ட்ரக்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபைல் ஆக்டிவ் ட்ரக்கா ஹைட்ராக்சி குளோரோக்வினா வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க.
ஆனா அவங்க வந்துட்டு மூணு ரூல்ஸ் செட் ரெகுலேஷனோட அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா ஒண்ணு வந்து 15 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து குளோரோ குளோரோபின் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் வந்து 15 இயர் அதிகம் உள்ள ஆளுங்களையும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களோட தொடர்பு கொண்டவங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு இல்லைன்னு டெஸ்ட்ல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆனா 14 நாள் ஐசோலேஷன் வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த ட்ரக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மித்தவங்க யாரும் வந்துட்டு இந்த ட்ரக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மிச்சவங்களை எல்லாருமே செல்ஃப் ஐசோலேஷன் குவாரண்டைன் தான் வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப வந்துட்டு என்னன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்க இந்த ட்ரக்கை வந்துட்டு இது சாப்பிட்டா கொரோனா வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் அதனாலதான் வந்து இது சம்பந்தப்பட்டமா இருக்கிறனாலதான் மிஸ்டர் விஷ்ணுவை பார்த்து இந்த இதை எடுக்க நினைச்சேன். ஸோ இது வந்து சர்வரோக நிவாரணி கிடையாது. இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருந்து, இட்ஸ் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி மலேரியாவில் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சுஜூக்கி வந்து அந்த இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு வந்து நான் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கேன், நான் ஐசோலேஷன் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு பயம் வந்து போச்சு சப்போஸ் நமக்கு இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்து போச்சு. இவங்க இப்போ ஐசிஎம்ஆர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதான் கவர்மெண்ட் சொல்லிச்சு இதான் மருந்து இதுக்கு சாப்பிட்டா வந்து இந்த ஆன்டி டிசீஸ் கண்டென்ட் வந்து நமக்குள்ள ஏறிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா சப்போஸ் அந்த அச்சியூ கண்டென்ட் எடுத்து நான் கன்சியூம் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்து சரியான இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். அந்த சேம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அச்சியூவால் உடம்புல இருக்கக்கூடிய டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளையணுக்கள் ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எப்படி குறையிறது அப்படின்னா இந்த ரொம்ப இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ரொமாட்டிக் இந்த நாள்பட்ட மூட்டு வாதத்துக்கு வந்து இதே ஹச்சியூ கரண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜைகளையும் மூட்டுகளிலேயே வந்து தான் வந்து ஒயிட் பிளஸ் செல்ஸ் அதிகமாக நமக்கு உருவாகுது. ஸோ இந்த ஹச்சியூ கரண்டை நீங்கள் அன்வான்டாக அன்பிரிஸ்கிரிப்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா வெள்ளை இணைகள் வந்து இருக்கும் பட் அது கவுண்ட் குறையும், இன்னொன்று அது ப்ரொஃபஷனல் லெவல் குறையும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பிரச்சனைனால நீங்கள் ஒரு டிசீஸ்க்கு சசப்டபிளாக இருக்கீங்க. அந்த வெள்ளைகளோட கண்டென்ட் குறைஞ்ச போது அந்த பர்ஃபார்மன்ஸ் லெவல் குறையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்திங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சி போகும். நீங்கள் ஏதோ வேலையில் போகிறத எடுத்து ஓடான எடுத்து ஏதோ விட்ட கதையாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி. ஸோ நார்மலாக நீங்கள் பயந்து இந்த மருந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டெரக்டாக அந்த டிசீஸு இல்லை சின்ன வியாதி எந்த வியாதி வந்தாலுமே அந்த டக்குனு உங்கள் உடம்புல வந்துடும். ஸோ அதுக்கான ஆன்டி ஆக்டிவிட்டி அதை தூண்டி விட்டுரும். ஸோ நார்மலாக இந்த மருந்து பண்ணாலும் சொல்லியிருக்காங்க, ஆனால் இதை இன்ஃபெக்ட் ஆகாத ஆளுங்க இது வராத ஆளுங்க இதை அவங்க மிஸ்டேக்லாம் வந்து எடுத்துக்க போகிறாங்க. அந்த 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆளுங்க ஏதோ வயசுக்கு கீழே இருக்கவங்க வெளியிலேருந்து வந்தவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆக்டிவிட்டியுமே வந்து ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ண வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த சீரியஸ்னஸ் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் யூடியூப் விவசாய டீம் வந்து இந்த வீடியோவை மெனக்கெட்டு இன்றைக்கி போடணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ யாருமே வந்து டோன்ட் பிலீவ் த ரூமர்ஸ். இது வந்து இன்னமும் ஐசிஎம்ஆர் வந்து ஆக்டிவ் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர இதுதான் வந்து மருந்து அப்படின்னு சொல்லலை. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற மருந்து தான் யூஎஸ் இட்டாலியில் எவ்வளோ பெரிய டெத் ரேட்ஸ் வந்திருக்காது. ஸோ அவங்களாம் என்றைக்கும் மருந்து யூஸ் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றிருப்பாங்க. ஒரு ஆன்டி ஆக்டிவிட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லலை. இந்த மருந்துல அச்சிசிக்கு கண்ணில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி 15 வயசு கிழக்கால் யூஸ் பண்ண முடியாது, இதோட தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட் குறையும், கவுண்ட் குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிசீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஏதோ ரூமர்லாம் ஷேர் பண்றீங்க இந்த மருந்து இதுக்கான மருந்து இல்லை பண்ணலாம் இதுக்கு மட்டுமே கிடையாது கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கிறது மருந்து வரல. ஸோ ஐசிஎம்ஆர் சொன்ன மருந்துக்கும் இதுக்கும் வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த மருந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம வேற ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்டி பை ஃப்ரம் யூ, திஸ் இஸ் இவன் ஏ சரத்குமார் அண்ட் மிஸ்டர் விஷ்ணு ஆன் பிஹாஃப் ஆஃப் யூடியூப் சொசைட்டி. தேங்க்யூ.